சிம்பிளான பட்டர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம பேன் வச்சுட்டு பேனில் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் உருக்கட்டும். இதுக்கு நம்ம தாளிப்புன்னு ஒன்றுமே கிடையாது, வெறும் காஞ்ச மிளகா மட்டும். ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா, கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. லேசாக சீரகம் மட்டும் போட்டால் போதும் தாளிக்க, சோம்பெல்லாம் போட வேண்டாம். காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு, ஒரு ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதை. இதை வதக்கிடுங்க. கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம். கறி கொஞ்சம் எலும்பு இல்லாததை கொஞ்சம் கறியாக வாங்கிக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கனுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், அதான் கணக்கு. உங்கள் காரத்துக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காஞ்சி மிளகாயும் போட்டிருக்கோம். கடைசியில் பச்சை மிளகாவை 2 கிள்ளி போடணும். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டிட்டு லைட்டாக தண்ணி, கொஞ்சம் தண்ணி வச்சா போதும், ரொம்ப தண்ணி வைக்கணும் அவசியமே இல்லை அதுக்கு. இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோ, கொஞ்சமாக போடுங்க. மஞ்சள் பொடி ரொம்ப போட்டிங்கன்னா கலர் மாறிடும். இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. நம்ம டயட்டில் இருக்கும்போதெல்லாம் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, கறியும் லைட்டாக எல்லாம் வெந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா சுக்காவாக பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் லைட்டாக கீ இல்லைன்னா பட்டர் இருந்ததுனா மறுபடியும் பட்டரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் போட போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். 2 பச்சை மிளகா இறக்க போகிற டைமில் லாஸ்ட்டில் போடுங்க. கொஞ்சம் வெங்காயம் கூட போடுறதா இருந்தால் ஆப்ஷனல் தான், போடுறதா இருந்தால் போடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுக்கு வேண்டாம், கொத்தமல்லி போட்டால் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் மாறும். அதனால் கருவேப்பிலை மட்டும், இன்னும் நிறைய கருவேப்பிலை இருந்தால் கூட போட்டோன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணாது மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரெடி.